அதான் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இந்த மாதிரி டான்ஸ் ரிஹர்சல் பண்ண போகும்போது ஒருத்தர் வந்து ஒரு அன்பிளசண்டாக ஒரு ட்ரேட் பண்ணுற மாதிரி பேசினார். ஸோ அதுக்கு தான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், ரொம்ப ஹியூமிலேட்டட் ஆகிட்டேன். அதனால தான் உடனே போலீஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். இது வந்து நாங்கள் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நான் மலேசியாவுக்கு ஒரு இவெண்ட் போகிறேன், அந்த இவெண்ட்டுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு போனேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அவர் உள்ளே வந்தார். அவர் வந்து அந்த இவெண்ட்டில் இருக்கிற மாதிரி பேசினாங்க, இவெண்ட்டில் தெரிஞ்ச ஆள் மாதிரி பேசினாங்க. உள்ளே வந்து எங்கிட்ட பர்ஸில் தனியாக இருக்கும்போது வந்து பேசுகிறாங்க. ஸோ அதனால தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவர் வந்து ஒரு செக்ஷுவலாக ட்ரேட் பண்ணுற மாதிரி பேசினார் ஒரு ஃபேவருக்காக. ஆமாம், எனக்கு தெரியாது. அதான் நான் அங்கே போன டைம் அவருக்கு தெரியும், நான் அங்கே இருக்கேன் அந்த டைமில் இருக்கேன்னு தெரியும். அதனால தான் நான் மெயினாக வந்து எனக்கு அது அன்சேஃபாக தோணிடுச்சு. பிகாஸ் நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஒர்க்கிங் உமன், ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து எனக்கு அது இதுக்குள்ளே யார் இருக்குது, யார் இது பண்ணியிருக்காங்க, என்னென்னா க்ளோஸ் சோர்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் அவருக்கு நான் அங்கே இருக்கிற டைம் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி அன்சேஃப். அதனால தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இது வந்து டி நகரில் டான்ஸ் ஸ்டுடியோ, பேர் ஸ்ரீதர் மாஸ்டரோட டான்ஸ் ஸ்டுடியோ தான், அங்கே தான் நடந்துச்சு. இல்லை மாஸ்டர் அங்கே இல்லை அந்த டைமில், இல்லை இது இவெண்ட்டு இருக்கிற யாரோ தான் இது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை இப்போ 3 days தான் அங்கே ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கு. ஒரு இவெண்ட் பண்ண போகிறேன் மலேசியாவில், டாசிலிங் தமிழ்ச்சின்னு ஒரு இவெண்ட். ஸோ அது வந்து ஒரு விமன் எம்பவர்மெண்ட் ஷோ. அதனால தான் நான் அந்த ஷோவில் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். பட் அது வந்து எனக்கே அந்த மாதிரி நடக்கும்போது நான் வந்து தனியாக விட்டுறக்கூடாது. அதனால தான் நான் கண்டிப்பாக வந்து போலீஸ்ட்டு சொன்னேன். பிகாஸ் நிறைய இந்த மாதிரி நிறைய இண்டிபெண்டன்ட் ஒர்க்கிங் உமன் இருக்காங்க, அந்த சேஃப்டி இல்லைன்னா அப்புறம் எனக்கு தெரியல எதுக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ தட்ஸ் ரீசன். அண்ட் தேங்க்ஸ் டு போலீஸ், தே ஆர் போலீஸ் டிபார்ட்மெண்ட், அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க அந்த கேஸில், அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ எம் ஹோப்ஃபுல் தட் ஐல் கெட் ஜஸ்டிஸ். இல்லை என்கொயரி போயிட்டு இருக்கு. தேங்க்யூ. போயிடு.